ஒரு சிலர் சுத்தி சுத்தி தலையாட்டுவாங்க. சிவர்ணா சபைக்கு தேவனுடைய ஆலோசனை என்ன? ரெண்டு ஆலோசனை சொன்னாங்க. பயப்படாத, மரண பரியந்தம். இந்த வருஷம் பார்த்தீங்களா, நான் எவ்வளவு ஈஸியா கேள்வி கேட்கிறேன், கொஞ்சமாக படிக்கின்றார். ஆண்டவருடைய பிரதிபலன் காட்ஸ் ரிவார்டு என்ன? ஆண்டவருடைய பிரதிபலன் என்ன? இதை என்னெல்லாம் தரேன் சொன்னாங்க சொல்லுங்க. இரண்டாம் மரணத்தினால் செய்யப்படும் ஜீவ கிரீடத்தை தருவேங்கிறாரு. இரண்டாவது இரண்டாம் மரணத்தினால் செய்யப்படுவேன். நம்முடைய மூன்றாவது சபைக்கு நேராக வருவோம். நான் டைம் இல்லை. ஆமா, ஒரு சபையை முடிக்கிறதுங்கிறது வந்து இதுவே நான் எத்தி உண்மையை சொல்றேன். எடுத்து போனேன், பைபிள் எல்லாத்தையும் எடுத்து நல்ல டேபிள்ல வச்சேன், அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன்.
சாப்பிட்டுட்டு பயன்படுத்திட்டு உட்கார்ந்தேன், என்னால உட்கார முடியல. போய் ஒரு மணி நேரம் படுத்தேன். அதுக்கப்புறம் திரும்பவும் எனக்கு மண்டை ஃபுல்லா சபதா ஓடிக்கிட்டு இருக்கேன். சரியா, அடுத்து பாப்பா உள்ள ஸ்கூல்ல விட்டுட்டு கரெக்டா 5:30 மணிக்கு ரொம்ப கூட்டிட்டு உட்கார்ந்து மாட்டப்படல, முழங்கால இருந்து ஜோ பண்ணி ஜோ பண்ணி எழுத ஆரம்பிச்சேன். 11 மணி வரையும் அப்படிதான் இருந்தேன். ரொம்ப பிரயாசப்பட்டு எடுத்துட்டு வர பாருங்க. ஆமா, ஒரு பிரதிபலன் சபையில உண்டாருங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஓகேவா, ஆண்டுகள் ஏதாவது ஒரு மாற்றத்தை சபையில தருவாரு அப்படிங்கிற ஒரு காலையிலேயே ஆரம்பிச்சிடுறேன். காலையிலேயே வந்து அப்படி 8:30 வரையிலும் இதெல்லாம் உட்காந்துருக்க, திரும்ப கொண்டு போட்டுட்டு பாப்பா ஸ்கூல் கூட்டிட்டு 9 மணிக்கு திரும்ப வந்து உட்கார்றாரு. உட்காந்து 10 மணிக்கு பார்த்துட்டு திரும்ப வர்றேன். சேர்த்து வச்சு அப்ப இப்படி ஒரு பாவம், இப்படி ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டா இதுதான் நம்ம வாழ்க்கையில தண்டனை, இதுதான் இப்படிதான் இப்படிதான் விசுவாசிகள் விழுந்து போகிறது, இப்படிதான் சபைக்குள்ள பாவம் வருது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பாவம் உள்ள வருதுங்கிறத நம்ம என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, 100வது சபையாக பெர்கமோ சபையை பார்க்கிறோம். பெர்கமோ சபை வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் நம்ம பார்க்கிறோம். 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் பெர்கமோ சபையை குறித்து நாம் இங்கே வாசிக்கும் போது கண்டுகொள்ள முடியும். நம்ம முதல்ல வாசிச்ச நேரத்தை நீங்க வீட்டுல வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாசிச்சிருக்கீங்க தானே, எல்லாரும் வாசிக்கதான் புரியும். வாசிச்ச உடனே புரியாது, வாசிக்க இது நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக்கணும். ஓகே, சீக்கிரமா எழுதுங்க. 3வது சபையாக பெர்கமோ காணப்படுகிறது. எழுத பயன்படுத்தும் பதப்படுத்தப்பட்ட தோலை தான் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த பார்ச்மெண்டின் தொடர்பில் தான் பெர்கமோ என்ற பெயர் இந்த நகருக்கு வந்தது. ஆசியா பொப்ரியா என்ற ரோம ஆட்சி பகுதியின்
ஆட்சி தலைநகராக பெருக்கமும் விளங்கியது. இது விளங்கியது பொருளாம் பெருக்கமும் விளங்கியதுன்னு கொள்ளும். ஆசிய பொறியா என்ற ரோம ஆட்சி பகுதியில் தலைநகராக இது விளங்கியது. இங்கு ஒரு பல்கலைக்கழகமும் உங்களுக்கும் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகமும் 200,000 புஸ்தகங்கள் அடங்கிய, அது 200,000 புஸ்தகங்கள்னு போட்டுட்டு பிராக்கெட்ல இருந்தது. நான் சொல்லிட்டேன் 200,000 புஸ்தகங்கள் பிராக்கெட்ல பார்ச்மெண்ட் சுருள்கள், பார்ச்மெண்ட் சுருள்கள் அந்த தோலினால் பதப்படப்பட்ட அந்த சுருள்கள் எழுதின அந்த தோல்ல எழுதின புஸ்தகங்கள் சுருள்கள் 200,000 புஸ்தகங்கள் பார்ச்மெண்ட் சுருள்கள் பிராக்கெட்ல போட்டீங்களா? ஓகே, அடுத்து அந்த கடைசி அடங்கிய நூலகமும் இங்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நூலகத்தை பெர்கமுவில் இருந்து எடுத்த மார்க் ஆண்டனி எடுத்து கிளியோபாட்ராவுக்கு அன்பளிப்பாக வழங்கினார். தெரியல அவன் அழகுள்ள அரசியாக இருக்கிறாள் என்று சொல்லி இவன் அவளுக்கு இந்த நூலகத்தை என்ன செய்தான், வெகுமதியாக பரிசாக என்ன செய்தான் கொடுத்தான். ஓகேவா? அன்பளிப்பாக வழங்கினான் என சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஓகேவா? வரும் வாட்ஸ்அப்ல வரும். நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், நீங்க வாட்ஸ்அப்ல வர்றத பார்த்து எழுதிக்கோ. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு இல்லைன்னா யாராவது எழுதி வச்சிருப்பாங்க, நாளைக்கு காலையில சீக்கிரமா வந்து இல்லைன்னா அவங்க கிட்ட எனக்கு அந்த நோட்டு கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு மதியானத்துக்கு மேல அப்படி ஆர்வம் முடிச்சுட்டு உட்காந்து அந்த பேலன்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு நீங்க போகலாம். ஓகேவா? முதல்ல இதாவது வர்க்கமும் மூன்றாவது சபையாக இருக்கிறது. இங்க வந்து இந்த வர்க்கமூர்ல வந்து ஃபேமஸ் என்னன்னு சொன்னா இந்த பர்ச்மெண்ட்னு சொல்லுகிற இந்த தோலை உருவாக்கி அந்த தோலில் இருந்து அந்த தோலில் இந்த எழுத்து பலவிதமான நூல்களை குறித்தும் சரித்திரங்களை குறித்தும் எழுதி சுருள்களை கொண்ட ஒரு ஒரு லைப்ரரி ஒரு நூலகம் ஒன்று இருக்குது. அதுதான் இந்த ஊருக்கு பெரிய ஃபேமஸாக இருக்கிறது. அடுத்து என்னன்னா அந்த நாள்லேயே அப்போவே பெர்கமூர்ல ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சா? ஆசியாவின் ரோம ஆட்சி பகுதியினுடைய தலைநகரமாக அது இருந்தது. ஆசிய பெப்பரியாக இருந்தது. ஓகே, அந்த ஒரு நூலகமும் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ இந்த நூலகத்தை என்ன செய்கிறாரு மார்க் ஆண்டனி வந்து கிளியோபாட்ராவுக்கு அதை என்ன செய்கிறார், அன்பளிப்பாக அந்த நூலகத்தை கொடுக்கிறார். அப்போ 200,000 புஸ்தகத்தை கொண்ட ஒரு லைப்ரரியை அன்பளிப்பாக கொடுத்துருக்கிறார். ஓகேவா?
சிமுர்னாவுக்கு சிறுமேர்ன பட்டணத்திற்கு வடக்கு திசையிலையும் மத்திய தரைக்கடல்ல இருந்து 20 மைல் தூரத்திலையும் என்ன இருக்குதுன்னா பெர்கமும் காணப்படுது. ஓகேவா, சிமுர்னாவுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் இடையில 20 மைல் தூரத்துல இடையில என்ன செய்யறது, 20 மைல் தூரத்துல பெர்கமும் பட்டணம் காணப்படுகிறது. கிபி 29ல் ரோம அரசர் அகஸ்துராயன் வந்து உயிரோடு இருக்கிற நேரத்திலேயே, கிபி 29ல் அகஸ்துராயன் தான் யார் ஞாபகம் இருக்கா, அகஸ்துராயன் யார் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்ததுல, அகஸ்துராயனா குடிமதிப்பு எழுதப்படும்படி கட்டளை பிறந்தது அந்த அகஸ்துராயன். சரியா, அந்த அகஸ்துராயன் உயிரோடு இருக்கும் போதே அவனுடைய பேர்ல ஒரு ஆலயம் வந்து பெர்கமூல என்ன செய்யப்பட்டது, கட்டப்பட்டது. ஓகேவா, அப்ப அகஸ்துராயனை பத்தி நம்ம இன்னொரு கத்தில் இருக்கிறோம். ஓகேவா, அப்ப அவனுடைய பெயர்ல அவன் ஒரு கோயிலே கட்டி இருக்கிறான், அவன் எவ்வளவு அதிகாரத்துல உள்ளவனாலும் அவன் இருந்திருப்பான் நீங்க பாருங்க. அப்ப ரோம ஆட்சியிலேயே அகஸ்துராயன் எல்லாரும் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவன் ஒரு தெய்வத்திற்கு சமமாக கருதப்பட்டவன் அகஸ்துராயன். அதை பத்தி ஒரு மெசேஜ் எடுக்கலாம். சரியா, அகஸ்துராயனுக்கு அவ்வளவு பிடிக்குமே என்ன செய்யறது இருந்தது. ஓகே, அடுத்து அங்க வந்து அவர்கள் மெயினாக வழிபட்டு கொண்டிருந்த தெய்வங்கள் சொல்லி ஒரு சிலதை குறிப்பிடுகிறார்கள். எப்படின்னா அகழ்வாராய்ச்சி மூலமா குறிப்பிடுறாங்க. எப்படின்னா சிஎஸ் அதினா என்ற கிரேக்க தேவதைகளும் ஆலயங்களும் அமைக்கப்பட்டிருந்ததால் நகரத்தின் அகழ்வாராய்ச்சியின் மூலம் கண்டுகொள்ள முடியும். அதோட அகழ்வாராய்ச்சி செஞ்சது நிமித்தமாக அந்த ஊர்ல சிஎஸ் அதினா என்று சொல்கிற கிரேக்க தேவதைகளையும் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், வழிபட்டு கொண்டிருந்தார்கள். ஓகே, பெர்கமோ அப்படின்னு நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம். அது இப்போ அது எப்படி அழைக்கப்படுகிறதுங்களா, பெர்கமோஸ் அப்படின்னு என்று என்ன செய்யப்படுகிறது அழைக்கப்படுகிறது. அங்க இப்போ இருக்கிறது யாருன்னா துருக்கியரும் அர்மோனியரும் வந்து அர்மேனியரும் வந்து இப்போ என்ன செய்கிறார்கள், பெர்கமோஸ்ல என்ன செய்திருக்கார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, கிபி 305ல் உபத்திரவத்தை கான்ஸ்டன்டைன் என்ன செய்கிறாரு, ரோம அரசாட்சியை கைப்பற்றுகிறாரு. அதற்கு பிறகு சபைகளுக்கு நிறைய சலுகைகளை அந்த ரோம ஆட்சியராக இருந்த கான்ஸ்டன்டைன் என்ன செய்தாரு, கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. எப்படி அவர் சலுகைகளை கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா, ஆட்சியை அதாவது சுற்றி நிறைய பட்டணங்களுக்கு விரோதமா இவர் என்ன செய்திருக்காரு, யுத்தம் பண்ணபடியாக அவர்களை எல்லாத்தையும் கைப்பற்றணும்னு நினைச்சிட்டு இவர் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைச்சிட்டு என்ன செய்யறாரு, யுத்தம் பண்ணபடியா போகிறாரு. போகிற நேரத்துல ஒரு சிலுவையின் காட்சியை இவர் தரிசனமாக காண்கிறார். ரோம பேரரசராகிய கான்ஸ்டன்டைன் என்ன செய்கிறாரு, ஒரு சிலுவையின் காட்சியை பார்க்கிறாரு. இந்த காட்சியினாலே நீ ஜெயங்கொள் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சத்தத்தையும் என்ன செய்கிறாரு, கேட்கிறாரு. ஓகேவா, இந்த சத்தத்தையும் கேட்டுட்டு ஒரு தைரியத்தோட போய் யுத்தம் பண்ணபடியாக போகிறாரு. சுத்தி இருக்கிற எல்லா ராஜ்யத்துக்கும் யுத்தம் பண்ணபடியாக போய் ஜெயிச்சுறாரு. கைப்பற்றினது நிமித்தமாக இவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை வந்தது நிமித்தமாக இவனும் கிறிஸ்தவராகி ஞான ஸ்நானத்தையும் பெற்றுக் கொண்டான். அலையூயா, அலையூயா. நம்ம ஊர்லதான் பாருங்களேன், தலைவர் எவ்வளையோ அப்படியே சொல்லிட்டு நிறைய பேர் சுத்துவாங்கல்ல, அதே மாதிரி இவர் கிறிஸ்தவராய் மாறின உடனே இவரை சுற்றி இருக்கிற அரசு அதிகாரிகள் போர் செய்வர்கள் நிறைய பேர் வந்து ராஜாவை பிரியப்படுத்தணும்னு மனசுல நினைச்சு இவர்கள் என்ன செஞ்சார்கள், ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்தவர்களாக. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், கல்யாணம்னா ஞான ஸ்நானம் எடுக்கணும்னுவாங்க, இல்ல இன்னொருத்தரை பிரியப்படுத்தணும்னா
இருந்தாலே அதுக்குள்ளே இருக்கிறார்கள் நினைக்கிறான். புரியும், ஓகே போதும். என்ன நினைச்சுகிறார்கள், ஞான ஸ்நானம் எடுத்துக் கொள்கிறார்கள். ஓகேவா? ஓகே. இப்போ இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், போர் வீரர்கள், அரசு அதிகாரிகள், கொஞ்சம் அந்தஸ்தில் இருக்கிறவங்க, இவர்கள் எல்லாம் இப்ப சபைக்குள்ளாக என்றாக ஆரம்பிச்சுட்டாங்க. புரியுதா? சபைக்குள்ள இவர்கள் உள்ள வர தொடங்கிற உடனே என்ன நடக்குதுன்னா, அப்போ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு மாற்றங்கள் என்ன செய்கிறது சபையில உருவாகும். எப்படின்னா பிஷப்புகள், குருக்கள், இவர்கள் வந்து அலங்காரமான ஆடை அணிகிறதும், அடுத்து பவனி இருக்கிறது, இவர்கள் அப்படியே வெளியே அப்படியே ஆராதனை நேரத்திலையும் திருவிருந்து வழிபாடுகளில் எல்லாம் அதாவது புறஜாத்தியான பாபிலோனிய முறைகள் வந்து சபைக்குள்ள வர ஆரம்பிச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. புறஜாத்தியான பாபிலோனிய முறைகள் உள்ள வந்துச்சு. இப்ப இந்த சபையின் சார்பா ஒரு திருச்சபை இருந்துச்சுன்னா ஒரு திருவிழா நடத்துவார்கள், எங்கெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா. ஆமா, வழிபாட்டு ஸ்தலங்கள்ல ஒரு திருவிழா நடக்கும், ஒரு பவனி வருவார்கள். இதெல்லாமே என்ன செய்தார்கள், செய்து கொண்டு வந்தார்கள். உலகம் சபைக்குள்ள பிரவேசிக்க ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. பெர்கமோவிலுடைய பெர்கமோவை குறித்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா, உலகத்துடன் திருமணம் முடிக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. அப்போ உலகத்துடன் திருமணம் முடிக்கப்பட்ட ஒரு சபைதான் பெர்கமோவாக இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வர ஆரம்பிச்ச உடனே உலகம் சபைக்குள்ள வந்துச்சு. இப்ப புரியுதா, சபையில ஏன் உலகம் வருதுன்னு? புரியுதுல்ல? இப்ப உங்களுக்கு நீ நல்லா யோசிக்கிறவன், அதாவது புத்தி உள்ளவன் சிந்திக்க கடவன் அப்படின்ற மாதிரி நான் என்ன சொல்றேன், உங்களுக்கும் சொல்லிக்கிறேன். சரியா? அப்போ சிந்திங்க, நல்லா யோசிங்க. அப்ப எப்படி உலகம் உள்ள வருது அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம். பணம் உள்ளவன், பதவியில் இருக்கிறவர்கள் உள்ள ஆரம்பித்ததும் அவர்களுக்கு ஏற்றபடி சபையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து போக ஆரம்பிச்சு. இப்படி என்ன செய்தது, பெர்கமோவும் ஆரம்பித்தது, உலகம் சபைக்குள்ள பிரவேசித்தது. என்ன சொல்றோம்னா, ஆவிக்குரிய ஆண்டவருடைய பார்வையில அது எப்படி ஆண்டவர் பார்க்கிறாருன்னா, இவர்கள் ஆவிக்குரிய வேசித்தனத்திற்குள்ளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசிகள் வழி நடத்துகிற உபதேசங்களும் சபையில அங்கீகாரத்துல என்ன செய்தது, பெற்றது. இப்போ நீ வந்து எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், எப்படி வேணாலும் போய்க்கலாம், ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறாரு. ஒரு முறை நீ என்ன செஞ்சுட்ட, ரட்சிக்கப்பட்டு விட்டாய். இனிமே உனக்குள்ளாக பாவம் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே மன்னித்திருக்கிறார் என்று சொல்லி, ஏற்கனவே மன்னித்தார் என்று சொல்லி ஒரு நூதனமான உபதேசங்கள் எல்லாமே சபைக்குள்ள வர ஆரம்பித்தது. அல்லேலூயா. அது என்னன்னா, கிபி இதெல்லாம் நீங்க நோட்ஸ்ல வரும், நீங்க பாருங்க. கிபி 300ல என்னாச்சுன்னா, மரித்தோருக்காக ஜெபிக்கிறது. கிபி 350ல சிலுவை போடுகிற ஒரு வழக்கம் வந்தது. கிபி 375ல புனிதர்களை ஆராதிக்கும் வளர்த்தோம். அந்தோனியார் ஆராதிக்கிறது, இந்த ஆராதனை எல்லாமே எப்ப ஆரம்பிச்சதுன்னா 375ல தான், கிபி 375ல தான் இதெல்லாம் என்ன செய்தது, ஆரம்பித்தது. ஓகேவா? 394ல திருப்பலி ஆராதனை என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். கிபி 430, இது என்னன்னு நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி அது என்ன ஆராதனை அப்படின்னு பாருங்க. என்ன பாக்குறோம்ல, இதையும் பாருங்க. சரியா? யூடியூப்ல பாக்காதீங்க, கூகுள்ல பாருங்க. சரியா? ஓகேவா? ஏன்னா யூடியூப்ல நிறைய துருப்பிரதேசங்களும் பரவிட்டு இருக்கு, அதனால அதெல்லாம் பாருங்க, கூகுள்ல போய் பாருங்க. ஓகே, மரியாள் வணக்கம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள், ஆரம்பித்தார்கள். ஓகேவா? கிபி 500ல குருக்கள் வித்தியாச ஆடை அணிவது என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். 526ல கிபி 526ல மரிக்கும் முன் அவஸ்தை பூசுதல் கொடுப்பது. இதெல்லாமே அப்ப
கான்ஸ்டன்டைன் மூலமாக அதற்கு பிறகு அவருடைய வழி வந்த எல்லாருடைய மூலமாக இது என்ன செய்த ரோம கத்தோலிக் அப்படின்னு ஆரம்பிச்சது இல்ல இப்படிதான் ஓகேவா ரோமன் கத்தோலிக் என்று சொல்லி அப்படி ஆரம்பித்து கான்ஸ்டன்டைன் மூலமாக தான் இது என்ன செய்தது உள்ள ஒன்னொன்னா வந்து ரோமன் கத்தோலிக்ல இந்த காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறார்கள் இப்படிதான் சபை பெருக்கமூல சபை காணப்பட்டது அலையூயா அலையூயா பெருக்கமூல இப்படிதான் எல்லா சபைக்குள்ளாக பலவிதமான நூதன காரியங்கள் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சது இது இதன் பெருக்கமூல சபையானது இதற்கு எல்லாவற்றுக்கும் கொஞ்சம் ஒத்து போகிறவர்களாக இருந்தார்கள் ஆனாலும் எல்லாரும் கிடையாது ஒரு சிலர் சத்தியத்திற்காக நிற்கிறவர்கள் பெருக்கமூல சபையிலையும் இருந்தார்கள் அலையூயா அலையூயா இப்போ இந்த வசனத்திற்குள்ளாக வருவோம் 12வது வசனத்திற்கு நேராக வருவோம் வாசிங்க வாசிங்க பெர்கமோஸ் சபையில் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது ஹல்லேலூயா ஹல்லேலூயா இப்போ பெர்கமோஸ் சபையின் ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் எழுதுகிறார் எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் உனக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோடு அதாவது யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிற ஒரு பொசிஷனோடு ஆண்டவர் சபையை பார்த்து இருக்கிறார் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் 16:16 வசனத்துல வாசிக்கிறோம் வலதுகரத்துல 7 நட்சத்திரத்தை ஏந்தி கொண்டிருந்தார் அடுத்ததாக கீழே 13வது வசனத்தை வாசிப்போம்
மனுஷனாகவும் இருக்கிறார் என்று சொல்லி அதை என்ன செய்தார்கள், டிக்ளேர் பண்ணார்கள்.
என்ன செய்தார்கள், டிக்ளேர் பண்ணுகிறார்கள். இந்த உபதேசம் என்ன செய்யப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப இப்ப புரியுதா, அவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதுக்காக ஆண்டவர் அவர்களை என்ன செய்தாரு, நினைக்கிறீங்க. கிறிஸ்துவே தேவனும் அவரே மனுஷனுமா இருக்கிறார் என்று உறுதியா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்கல்ல, எதற்காக, ஏன் அந்த தீர்மானம் வந்திருக்கணும், ஏன்னா கான்ஸ்டன்டைன் ஏற்கனவே அவர் தரிசனத்துல என்ன செஞ்சாரு, பார்த்தார்ல, தரிசனத்துல அதை பார்த்ததுனால அதுக்கப்புறம் அங்க இருக்கிற யாருக்கும் அதுக்கு மேல பேச முடியாது. ஒரு பெரிய ஒரு
மேடைய என்ன செஞ்சிருந்தார்கள், அமைந்திருந்தார்கள். ஓகேவா, ஒரு பெரிய மேடை ஒண்ணு இருந்துச்சு. அந்த மேடையில எப்படி உருவாக்கி இருந்தாங்கன்னா, கிரேக்கர்கள் ஜெயம் கொண்டார்கள் எல்லாருக்கும், நிறைய இடத்துல போய் போர் போட்டு ஜெயம் எடுப்பாங்க பாருங்க. அந்த ஜெயங்கள் எல்லாவற்றையும் ஓவியங்களாக சித்தரித்து வைத்திருந்தார்களாம். அந்த ஓவியத்திற்கு ஒத்த அழகு வேற எந்த ஓவியங்களிலையும் கிடையாது. உலகத்திலேயே மிகவும் அழகுள்ள ஓவியங்களை அந்த பலிபீடத்தின் ஓரங்களிலையும் பலிபீடத்தை சுற்றி நினைச்சு இருந்தார்கள், சித்தரித்து வைத்திருந்தார்களாம். அல்லேலூயா. இந்த பலிபீடத்தை மேல பலிபீடம் இருக்கு பாருங்க, தூரத்துல இருந்து இந்த பலிபீடத்தை பார்க்கணும், இது ஒரு சிங்காசனம் போல காட்சி அளிக்கணும். ஒரு சிங்காசனம் போல காட்சி அளிக்குமா, அந்த பலிபீடத்துல அவர்கள் அந்த பலியை செலுத்தி அந்த தீபத்தை ஏற்றுகிற நேரத்துல அந்த தீ வந்து வானத்தை போய் எட்டு அளவுக்கு எரியணும். அவர்கள் அந்த தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருந்தாங்க பாருங்க. இதனாலதான் அந்த இடத்த பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாங்க, சாத்தான் குடியிருக்கிற இடம், சிங்காசனம், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ என்னுடைய விசுவாசத்தை அனுமதிக்க என்று சொல்லி சொல்லுகிறார். அதே இதில் வாசிக்கிறோம், எனக்கு உண்மையுள்ள சாட்சி அவன அந்திப்பா என்பவனே என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறந்திருக்கிறார்கள் கொல்லப்பட்ட நாட்களும் அந்த நாட்கள் தான். ஆனாலும் என்னன்னா, அந்திப்பா வந்து இவர்களோடு எல்லாருமே சேர்ந்து இருந்தவர்கள் தான், இவர்களோடு வாழ்ந்தவர்கள் தான். இவனோடு வாழ்ந்த இந்த அந்திப்பா சாகர நேரத்திலையும் இவங்க கூட ஒருத்தர் கூட ஆண்டவர் மறந்துருக்கிறார். எப்படி எல்லாம் பொன்னாங்கன்னு உங்களுக்கு நேற்றுக்கு சொன்னேன், எப்படி எல்லாம் ரோம பேரரசர்களால ஜனங்கள் செத்தார்கள், எவ்வளவு கொடூரமாக கொண்டார்கள், சிங்கங்களை அமர்த்தி விட்டு கொண்டார்கள், எழுபத்தி மூணு சுற்றி வைத்து மேல திரி வைத்து கொளுத்தி விட்டு இவர்களுடைய திருவிழாக்கள்ல எல்லாமே எரிகிற தீவட்டிகளாக கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். இரண்டு மரத்தை இழுத்து வச்சு ரெண்டு காலையும் கட்டி ஆட்டிட்டு விட்டுருவாங்க. எவ்வளவு கொடுமையான சம்பவங்கள் நடந்தது. இந்த அந்திப்பா எப்படி கொல்லப்பட்டா தெரியுமா, அதனால எப்படிப்பட்டவன் சொல்றான் பாருங்களேன். அந்திப்பா என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, எந்த விதமான பட்சபாதமும் இன்றி எதிர்ப்பவன். அவனுடைய பெயருடைய அர்த்தம் வந்து பட்சபாதம் இல்லாமல் எதிர்ப்பவன் என்று சொல்லி அவனை குறித்து வாசிக்கிறோம். அவனை கடைசியாக நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி அந்திப்பாவை நியாயத்திருக்கிறார்கள். கவனிங்க, யோசிச்சா கூட கிடைக்காது. இவரை நியாயத்திருக்கிற கடைசி அதிகாரியாக, கடைசியான நியாயம் தீர்க்கிற நேரத்துல அதிகாரி கடைசி அந்திப்பாவிடத்துல பார்த்து கேட்கிறாரு, உலகம் முழுவதும் உனக்கு எதிராக நிற்பதை காண்கிறாயான்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அவன் என்ன திருப்பி சொன்னான், அவன் சொன்னதை பார்த்தா எனக்கே ஆடிடுச்சு. என்னன்னா, உலகம் முழுவதும் உனக்கு எதிராக நிக்கிறத பாக்குறியான்னு சொல்லி கேட்ட உடனே இவன் என்ன தெரியுமா சொல்றான், உலகம் எனக்கு முன்னாள் எனக்கு எதிராக இருக்கல, உலகத்தை நான் தான் எதிர்த்து நிற்கிறேன். உலகம் முழுவதையும் நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஜட்ஜுக்கு முன்னாடி நின்றுட்டு தைரியமாய் பேச
பேசுகிறார். அப்ப எவ்வளவு சாட்சி ஆண்டவருக்கு முன்னால நின்னாங்க பாருங்களேன். ஏன் தெரியுமா இவ்வளவு சாட்சியா இருக்க காரணம், நிறைய கிறிஸ்தவர்களை பொண்ணு 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 குவிச்சதை கண்ணார பார்த்து பார்த்து ஜீவனையும் நஷ்டம் என்று எண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி ஜீவன் தப்ப ஓடி போடுற மாதிரி வருதுன்னா ஜீவன் தப்ப ஓடி போகதான் என்ன செய்யறோம். ஒரு வெண்கல பானைக்குள்ளாக இவன் வைத்து மூடி வச்சு கட்டி அப்படி உயிரோட வேக வச்சு கொண்டாங்களாம். கத்துனால வெளியே கேட்காத ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவர் காய் சாட்சியாக இருந்தார்கள். இப்படி கொடூரமா கொன்ன நேரத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலிக்காத கூட்டங்கள் பெர்கமு சபையில் இருந்துச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம நல்லா ஒரு பெர்சன்டேஜ் அப்படி இருக்க முடியுமானா ரொம்ப யோசனையா இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வெண்கல பாறைக்குள்ள வச்சு ஒரு மனுஷனை ரொம்ப ஒரு தீ சுட்டுக்கிட்டே இவ்வளவு வெளியே இருந்துச்சு. ஆமா, சும்மா ஒரு பானையில ஒரு சூடு வாங்கினாலே நம்மளால என்ன செய்ய முடியல. என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அதுல சரியாகும்னு பாக்குறோம். ஆனா வெண்கலத்துக்குள்ள வச்சு தீய போட்டு வேக வச்சிருக்கிறான். எவ்வளவு கொடூரமான எவ்வளவு கொடூரமாய் கிறிஸ்தவர்களை கொன்னார்கள் பாருங்களேன். என்னை பற்றி விசுவாசத்தை இருந்ததையும் நான் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சபை இப்படி இருக்கிறதே நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அங்க வாசிக்கிறோம் அந்த வசனத்தை நம்ம பாயிண்ட் இருக்குது பாருங்களா, என்னை பற்று விசுவாசத்தை நீ என்ன செய்யல மறுதலிக்கவில்லை. அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தை மறுதலிக்காமல் விசுவாசத்தின் மேல இன்னும் ஒருபடி கட்டப்பட்டார்கள். ரோமர் 3:28 பின்னோக்கி வந்தாள். அவளுடைய விசுவாசம் பெரியது என்று சொல்லி ஆண்டவர் அவளை பாராட்டினார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்முடைய இருதயத்திலும் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தார். லூக்கா 7:9 வாசிக்கிறோம். அந்த 7:9 நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், நீர் என்னுடைய வாசப்படியை மிதிப்பதற்கும் நான் பாத்திரம் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னார்.
இன்னைக்கு நம்ம வீட்டுல இறங்கி வந்தா கூட நம்ம விசுவாசிக்க மாட்டோம். ஆண்டவரே நமக்கு எல்லாம் செஞ்சாலும் நம்முடைய விசுவாசம் ரொம்ப குறைவா இருக்குது. மகனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செஞ்சாரு. நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டாரு. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் எனக்குள்ள அவிசுவாசம் இருக்குது. நான் விசுவாசத்தில் குறை உள்ளவர் தான். ஒத்துக்குவோம் ஆண்டவனுடைய விசுவாசம் நமக்குள்ளாக ஆடிய வளர்ந்து செய்வாரு. விசுவாசத்துல மறுதளிக்காமல் இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. சில காரியங்களை குறித்து முன் பேரில் எனக்கு குறை உண்டு. வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் நிற்கிறேன். அல்லேலூயா. இவன் எப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறான், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவர் சபையில பாராட்டக்கூடிய ஒரு ரெண்டு விஷயத்தை பார்த்தாரு. அல்லேலூயா. நாமத்தை வச்சு கொண்டிருந்தான். இரண்டாவது, விசுவாசத்தை விட்டு மறுதளிக்கவில்லை. விசுவாசத்தை மறுதளிக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே, இப்போ இதுல வாசிக்கிறோம். இதுலயும் ரெண்டு காரியங்கள் தான் பாருங்களேன். மேல ஒரு காரியம், கீழே ஒரு காரியம், கீழே ஒரு காரியம். இதை நான் எப்படி சுருக்கி சொல்றேன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். 14வது வசனத்துல இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் வைங்களேன். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா விக்கிரக ஆராதனை எங்க இருக்குதோ அங்க வேசித்தனம் இருக்கும். விக்கிரக ஆராதனையுடன் கூடிய வேசித்தனம் முதலாவது குறையாக ஆண்டவர் சபையில பார்த்தது. விக்கிரக ஆராதனையுடன் கூடிய வேசித்தனம், இது வந்து பிளேயாவின் ஆவி. புரிந்தன? பிளேயாவின் ஆவி சபைக்குள்ளாக கிரியை செய்தது. இரண்டாவதாக நிக்கோலாய் மனஸ்தரின் போதகத்திற்கு செவி கொடுத்தது. அது 15வது வசனத்துல வாசிக்கும். நிக்கோலாய் மனஸ்தருடைய போதகத்திற்கு செவி கொடுத்தது. ஓகே ஓகே, இதை நான் சுருக்கமா உங்களுக்கு சீக்கிரமா சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். என்னன்னா, முதலாவது விக்கிரக ஆராதனையுடன் கூடிய வேசித்தனம். இதுல என்ன பார்க்கிறோம்னா, சிலை வளை போவாங்க, அங்க போய் சாப்பிடுவாங்க, அங்க சந்தோஷமா இருப்பார்கள். சாப்பிட்டு முடித்து பேசி தரத்திற்குள்ளாகவும் போனாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இத அப்படியே அந்த பாவமாகவும் சொல்லலாம். இயேசுவில கொஞ்சம், அங்க கொஞ்சம், அதுவே ஒரு பேசி தரத்திற்கு சமம்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்துல எல்லாம் ஓகே, ஆண்டவரை பற்றிருக்கிறோம், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம், ஆண்டவரை நம்புகிறோம், எல்லாம் சரிதான். ஆனா அங்க ஒண்ணு நடக்கிற நேரத்துல உறவு விட்டு விட விடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் உட்கார்ந்து அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுவதும் தேவனுக்கு முன்பாக வேசித்தனமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
பிள்ளையாவின் ஆவி நமக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. ஊர்ல நோக்கி நடக்குது, அதனால போயிட்டு வந்தாங்க, பிள்ளைங்க போயிட்டு வந்தாங்க, நான் போகல. அப்படி பேசாத சொல்லாதீங்க. அவங்க எங்களுக்கு தனியா கறி ஆக்குனாங்க, சொல்லாதீங்க. அப்படி போகாதீங்க. அப்படி நீங்க போனீங்கன்னா நீங்க கர்த்தருடைய பார்வையில வேசித்தனம் செய்ததற்கு சமம். எழுதி வச்சுக்கோங்க. எண்ணாகமும் 25 அதிகாரம் 1-3 வரையும் உள்ள வசனங்கள் ஒரு குறள் வாசிக்கிறீங்களா? உங்களுக்கு எண்ணாகமும் 25:1-3 தங்கி இருக்கையில் மோவாபின் குமாரத்திகளோடு அவர்கள் தங்கள் தேவனுக்கிட்ட பலிகளை விழுந்துடும்படி ஜனங்களை அழைத்தார். எந்த ஜனங்களை அழைத்தார்கள்? இஸ்ரவேல் ஜனத்தை அழைத்தார்கள். ஜனங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். வந்தார்கள் அங்கே போய் புசிக்கதான் செய்தார்கள். ஆண்டவர் அதை அவருடைய பார்வையில் எப்படி எடுத்துக்கிறார் தெரியுமா? அவர்களை வணங்குனதற்கு சமம் என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளையாவின் ஆவி வந்து கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. நம்ம இன்னைக்கு நம்முடைய சுற்றத்தாரையும் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களையும் பிரியப்படுத்தும்படியாக நம்ம பல காரியங்களை செய்கிறோம். தேவனுக்கு அடுத்தபடி எல்லாத்தையும் வைக்கணும் பாருங்களேன். தேவனை வைக்கிற இடத்துலயும் எதையும் வைக்க கூடாது. தேவனுக்கு மேலாகவும் எதையும் வைக்க கூடாது. அவருக்கு பக்கத்துல தான் வச்சிருக்கிறேன்னு வைக்க கூடாது. அவருதான் மேல, அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது. அப்படி எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலையும் நம்மை நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு உறவு நமக்கு தேவையே. ஆண்டவர் தான் நமக்கு முதலிடம். எந்த உறவும் நம்முடைய துன்ப நேரத்துல வந்து நிக்கிறது அவர் தான் இருப்பாரு. எல்லாருடைய மனதை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நம்ம மறுதளிக்கிறவர்களாக இருந்தோம்னால் துன்ப நேரத்துல ஆண்டவர் விட்டுருவாரு, மனுஷனும் விட்டுருவான். தன்னந்தனியா நிற்போம். மனுஷன் தேவையில்லை பாருங்களேன். ஆண்டவர் போதும். அவர் கூட இருந்தா எல்லாத்தையும் தாண்டி மேல வரலாம். ஆராதனைக்குள்ளாகவும் மயக்கி இழுத்த ஒரு வஞ்சகத்தின் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. விக்கிரக ஆராதனையின் மூலமாய் நடக்கிற வேசித்தனம் கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிறதற்கு சமம், விசுவாசத்திற்கு துரோகம் பண்ணுகிறதற்கு சமமாக இருக்கிறது. என்னாகவும் 31 அதிகாரம் அப்படி 16 வசனத்தை வாசிப்போம். என்னாகவும் 31:14 இப்படிப்பட்ட காரியத்தை செய்தோம் என்றால் கர்த்தருக்கு பார்வைக்கு துரோகம் பண்ணுகிறதற்கு சமமாய் இருக்கிறது. ஓகே, விக்கிரக ஆராதனைனா கவனிங்க. விக்கிரக ஆராதனைனா நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். நீ ஒண்ணு சொல்ல மாட்டீங்க. என்னன்னா தேவனுக்கு மேலாக நம்ம எதை வச்சாலும் அது விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்கு. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னா நீ ஆராதனை முடிச்சுட்டு போங்க.
ஆராதனை தட பண்ணிக்கிட்டு துரோகம் பண்ண கூடாது. நம்மள இன்னைக்கு வர நம்ம நடத்துறது அவருதான். அவருக்கு முதலீடு கொடுப்போம், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. அவருக்கு முதலீடு கொடுக்காம நம்ம எதை செஞ்சாலும் அவருடைய துணை நம்ம கூட, அவருடைய துணை நம்ம கூட இல்லைன்னா அது நம்முடைய வாழ்க்கையில சக்சஸா இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு முதலீடு கொடுப்போம். இப்போ ஆராதனைக்கு அவர்களை பாராட்டினார். ஆனா இந்த சபை என்ன செய்தார்கள் காணப்பட்டார்கள். ஓகேவா? இவர்கள் என்னன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த போதகத்தை இவர்கள் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. ஆனா இந்த போதகத்தை கொண்டவர்கள் சபையில் செயல்படுவதை சபை அனுமதித்ததை கிறிஸ்து என்ன செய்கிறார்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை என்ன செய்யல, இந்த போதகத்தை என்ன செய்யல, சபை ஏற்றுக்கொள்ளல. ஆனா இந்த இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஷார்ட்டா, உங்களுக்கு ஸ்வீட்டா, உங்களுக்கு புரிகிற மாதிரி நச்சுன்னு சொல்ற பாருங்க. இப்ப என்னன்னா, இப்ப ஒரு 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 பாஸ்டர் உங்களை ஆண்டவர் பாதாக்காமல் தலையாக்குவார். நீ கொடி கட்டி பறந்துட்டு இருப்ப, இன்னைக்கு சைக்கிள்ல வந்தியா, நாளைக்கு உனக்கு காரு. இப்படி சொல்ற ஊழியக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சபையில சொல்லுங்க, பிரசங்கம் பண்ண இடம் கொடுத்தாங்க. இதை ஆண்டவர் வெறுத்தாங்க. சத்தியத்தை சத்தியமா பேசுகிற ஊழியருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சபையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ எங்கேயாவது நடந்த அந்த கூட்டம் நடந்தாலும் நம்மளும் வண்டி எடுத்துட்டு உடனே போக கூடாது. அல்லேலூயா. புரியுதானே? புரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தீமையை எதிர்த்து நின்று போராடக்கூடிய திராணி பெர்கமு சபைக்கு இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அங்க இருந்தது அரசு அதிகாரிகள், எல்லாம் படிச்சவங்க, போர் வீரர்கள், எல்லாம் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவர்கள், பெரியவர்கள் இருந்ததுனால அவர்களை சார்ந்துதான் அவர்கள் எல்லாரும் இருந்தாலே விரும்புவார்கள். உனக்கு இருக்கிறத எல்லாம் கொடுத்து தருத்திரத்துக்கு கொடுனா ஏத்துக்குவானா? பித்து தருத்திரத்துக்கு கொடுனா? ஏசு கிறிஸ்து அப்படித்தானே பிரசங்கித்தாரு, நான் பொருளாதார ராஜ்யத்துக்கு போக என்ன செய்யணும், நான் நிறைய வச்சிருக்கிறேன், உனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் பித்து தருத்திரத்துக்கு கொடுனு ஏசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுவாரு. இதை அவனால என்ன செய்ய முடியாது. அப்ப என்னாச்சு, இந்த மதஸ்தர்கள் உள்ள வந்தார்கள். அப்ப இந்த மதஸ்தர்களுடைய போதகை எப்படி மனுஷனை பிரியப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய நாமத்தினால மனுஷனை பிரியப்படுத்த வேண்டும், நீ எதை செய்தாலும் கர்த்தர் வந்து கேட்பார், இதுதான் அவருடைய போதனையா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது என்னாச்சுன்னா, நான்காவது நூற்றாண்டில் சபையை இடரலடைய செய்த இந்த பலவீனம் திரும்ப இப்ப இப்ப எப்ப வந்திருக்கு தெரியுமா, 20ஆம் நூற்றாண்டால இப்ப வந்திருக்கு. அல்லேலூயா. நான்காவது நூற்றாண்டுலதான் இது பயங்கர
கிரியை செய்து கொண்டிருந்தது. இப்போ சபையை இடர்கள் அடைய செய்த இந்த பலவீனம் 20ஆம் நூற்றாண்டில் பலனடைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பலவீனமாச்சு, அதுக்கப்புறம் திரும்ப இப்போ மறுரூபம் எடுத்து ஒரு இடத்துக்கு இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி தெரியுமா? இது வந்து நான் இப்ப சொல்றது வந்து ஒரு புத்தகத்துல அப்படி எழுதி இருந்தது, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? நூதன முறையில உபதேசங்களை பேசி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீ இங்க வந்து ஜெபியுங்கள், என் மூலமாக ஆசீர்வாதம் உங்களிடத்துல வரும். அல்லேலூயா. இது நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம். அல்லேலூயா. அவர் ஒன்றெல்லாம் எழுதியிருந்தாரு, அதை நான் சொல்ல விரும்பல. இதற்காக ஜப கோபுரங்களை ஏற்படுத்துகிறார்கள். இதற்காக இப்போது நினைக்கிறேன்ல நாம் இப்போது. அல்லேலூயா. பல காரியங்களை ஏற்படுத்தி நீங்கள் நீங்கிறது நீ எங்க போய் ஜோ பண்ணாலும் ஆண்டவன் பதில் தரணும். அவர் நினைச்சா மட்டும்தான் உங்க ஆசீர்வாதம். எங்க போய் குட்டி கண்ண அடிச்சாலும் அவர் நினைக்காம ஒண்ணும் நடக்காது. மனுஷன்கிட்டையும் போய் நம்ம தலையை கொடுத்து ஜோம்னா ஏற்கனவே சொன்ன பாருங்க, எங்க மட்டுமே தலையை கொடுக்காது. எனக்கு ஜோம் பண்ண தலையை கொடுத்து ஜோம் பண்றதுனால நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. அவர் திட்டம் பண்ணணும். அவர் திட்டம் பண்ணி அவர் ஆசீர்வதிச்சா மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. மற்றபடி நான் ஓடுகிறதும் பிரயாசப்படுகிறதும் அவிசுவாசம் நீங்க எனக்கு இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். பாண்டவர் முதல்ல சொல்லுகிறாரு, நீ உடனே என்ன செய்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே நீ என்ன செய்யணும், மன திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திருக்குள்ள பெற்றுகிறார். அல்லேலூயா. மன திரும்பாதவர்களோடு அவருடைய வாயின் பட்டயம் யுத்தம் பண்ணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வாயின் பட்டயம் யுத்தம் பண்ண வேண்டும் பண்ணுவதற்கு முன்னதாக அவருடைய சமூகத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி ஆண்டவரே விக்கிரக ஆராதனைக்குள்ளாக நான் போக மாட்டேன் ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிரியைகள் வேசித்தனமான கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில வருவதற்கு நான் ஒப்பு இட கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, நூதன உபதேசத்தை சும்மையாகிலும் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் என்று சொல்லி இட கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மன்னிக்க அதாவது கேட்க மன திரும்பாத பட்சத்துல ஆண்டவர் வாயின் பட்டயத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாயின் பட்டயம் நம்மை நியாயம் தீர்க்கும்.
பட்டயம் முதலாவது மன திருப்பும்படியாய் சொல்லுகிறார், இல்லைன்னா நியாய திருப்பு உண்டாகும் என்று சொல்லுகிறார். வாயின் பட்டயத்தை அனுப்புவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஓகே, யோவான் 12:48 அதனுடைய 48 வசனத்தை வாசிப்போம். யோவான் 12:48 நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற ஒன்று, அதுதான் அந்த வாயின் பட்டயம். அல்லேலூயா. நான் சொன்ன வசனமே இதை என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்புக்குள்ளாக நம்ம போய்விடக் கூடாது. பாருங்க, ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. 1 பேதுரு அதனுடைய 4:16 அதனுடைய 17 வசனத்தில் வாசிக்க, 1 பேதுரு 4:17 வாசிங்க. தேவனுடைய வீட்டில இருந்து நியாய தீர்ப்பு என்ன செய்கிறது? ஆரம்பிக்கிறது. அப்போ சீக்கிரத்துல மன திரும்பம் இல்லை என்றால் ஆண்டவர் இப்பொழுதே தண்டிக்கவும். எபேசு சபைக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? உடனே என்ன செய்தாரு? தண்டனையை கொடுத்தாரு. ரொம்ப நாள் நீடிக்கல. அதே போலதான் இங்கேயும் சொல்றா, சீக்கிரத்துல நான் ஒரு இடத்துல வந்து உடனே நான் நியாய தீர்ப்பேன்னு சொல்லுகிறாரு. அப்ப நியாய தீர்க்கும் போதுனா அப்போ உடனே என்ன செய்யுங்க? மன திரும்ப இல்லைன்னா அவர் நியாயம் தீர்ப்பாரு. அவருடைய நியாயத்திற்கு முன்னால நம்மளால நிற்க கூட முடியாது. அவர் நியாயத்தில் தான் நம்ம நிற்க முடியாது. அதற்கு நம்ம தப்பினவர்களாக இருக்கணும். அந்த நியாய திருப்புக்கு உள்ளாக நம்ம என்ன செய்திடக்கூடாது? போயிடக்கூடாது. நாட்டுக்கு நம்மை பாதுகாத்து நடத்துவாங்க. பழைய ஏற்பாட்டுல பட்டயமாகிய ஒரிஜினல் பட்டயம் நியாய தீர்த்தது. இப்போ பட்டயமாகிய வசனம் என்ன செய்யுது? நியாய தீர்க்குது. பிழையாமை எப்படி கொஞ்சார்கள் தெரியல. நீ வசனத்தை எழுதிக்கோங்க, நீங்க அப்படி வாசிக்கணும். என்னாகமோ 31:8 வசனம். என்னாகமோ 31:8 வசனம். பிழையாமை பட்டயத்தினால குத்தி கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஆண்டவருடைய பிள்ளைகளை வேசித்தனத்திற்கு நேராக திருப்பினது நிமித்தமாக அவன் பட்டயத்தால கொல்லப்பட்டான். இன்னைக்கு ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் மன திரும்பாத பட்சத்துல இந்த வசனத்தின் மூலம் நம்மை நியாயம் தீர்ப்பாரு. அதனால அவருடைய சமூகத்தை நம்மை தான் ஒப்பு கொடுத்து மன திரும்பி ஆண்டவரே செய்ய மாட்டேன், இனிமே என்ன இருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை தாங்காண்டவரே என்று சொல்லி மனக்கசந்து அவருடைய சமூகத்தில் சேரும் போது ஆண்டவர் நிறைவான பிரதிபலனை நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன பிரதிபலனை தருகிறார்? 17 வசனத்தில் வாசிங்க. சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கப்பட்டவன் மறைவான மல்லாவை புசிக்க கொடுப்பேன். 2 வெண்மையான குறிக்கலையும் 3 அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்துல ஒன்னா சேர்ந்து ஆண்டவரை மாத்திரம் சேவிக்கிறவர்களாக விக்கிரக ஆராதனைக்கு உட்படாமல் ஆண்டவருடைய விசுவாசத்தை மறுதளிக்காமல் கடைசி வரையிலும் உறுதியாக இருக்கிற விசுவாசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, மறைவான மன்னாவை உனக்கு நான் தருவேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 சொல்லுகிறார், வெண்மையான குறிக்கல்லை தருவேன் என்று சொல்லுகிறார். 3 சொல்லுகிறார், அந்த வெண்மையான குறிக்கல்லின் மேல ஒரு புதிய நாமத்தை பொருத்தி அதை உனக்கு தருவேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. வேற ஒருவரும் அறியக்கூடாத ஒரு நாமத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, வெர்கமு பட்டணம் சாத்தான் இருக்கிற, அதாவது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடமாக இருந்தாலும் தவறான போதனைகள் உடையவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால்
இந்த சபையோடு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஐக்கியம் இருந்தது. எல்லாரும் அங்க, அதாவது காரணம் என்னன்னா, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் சிலர் உள்ள என்ன செஞ்சார்கள், இருந்தார்கள். அந்த கொஞ்ச பேரு நிமித்தமாக ஆண்டவர் பெருமூர் சபையின் மேல இறக்க முடியவராய் இருந்தார்கள். பிதாவினுடைய இரக்கம் இந்த சபைக்கு கிடைச்சது. அல்லேலூயா. இதை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான பாவம் இமையிலையும் அருமையிலையும் மன்னிக்கப்படாது. எபேசு சபையிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்தது என்னது? பரிசுத்தாவியனுடைய அன்பு. அவர்கள் அந்த அன்பில் என்ன செய்தார்கள்? குறைந்து போனார்கள். குறைஞ்சு போயிட்டாங்க. எபேசு சபை அன்புல என்ன செய்தார்கள்? குறைந்து போனார்கள். குறைஞ்சு போனது நிமித்தமாக எச்சரிக்கப்பட்டார்கள். ஆனால் என்ன செய்யல? செவி கொடுக்காதது நிமித்தமாக பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான பாவம் இம்மையிலையும் மறுமையிலையும் மன்னிக்கப்படாது என்பதற்கு எடுத்துக்காட்டு எபேசு சபை. இவர்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாலும் அவரை மறுதளிக்காம இருந்தாங்க. ஒரு சிலர் ஆண்டவருடைய அன்பை பற்றி கொண்டவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த அன்பை பற்றி கொண்டு ஜெயம் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு இருந்தார்கள். அவர்களுக்காக இந்த மூணு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் சபைக்கு விட்டு போனார். அல்லேலூயா. மறைவான மன்னா. அல்லேலூயா. இந்த வசனமே நமக்கு மறைவான மன்னா தான். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு காரியத்தை அறிந்து கொள்ள அது நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த மண்ணா இதற்குள்ளையா இருந்துச்சு என்று அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஆண்டவர் இந்த மண்ணாவை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 மறைவான மண்ணா. பழைய பாட்டுல அந்த பனிக்குள்ள இருந்த மண்ணா. பனி மாறுகிற நேரத்துல ஒரு சிறிய வஸ்து தோன்றும். அதை என்ன செய்வார்கள்? ஒரு ஓமர் அளவு எடுத்து வைத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் புள்ளியின் மேல் இறங்குகிற பனித்துளிக்கு ஒப்பாயிருக்கிறது. அது எல்லாருக்கும் போகிற வசனம். ஆனா அந்த பனி மாறுகிற நேரத்துல உள்ள ஒரு மண்ணா இருக்குது. அந்த மண்ணாக்குள்ள இறங்குகிற பனித்தொழிக்கு ஒப்பான வசனம். அப்ப இந்த பனி மாறுகிற நேரத்துல கொஞ்சம் வெயில் வரும், பனி காயும், அதற்குள்ள ஒரு வஸ்து இருக்கிறது. அந்த மறைவான மண்ணா. அந்த மண்ணாவினால நம்ம திருப்தியாக்கப்படணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் ஆக்கியவான். அந்த மண்ணாவை புசிக்கப்படியாய் செய்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. அது வந்து தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாக இருக்கும். அவ்வளவு ருசியுள்ள ஒரு பதார்த்தத்தை ஆண்டவர் நமக்காக வைத்து போயிருக்கிறோம். அல்லேலூயா. மண்ணா வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் சொல்லட்டுமா? அந்த அர்த்தம் என்னன்னு எத்தனையோ வருஷமா இருக்குது, சரியா? மண்ணா வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். மண்ணா அதுக்குள்ள இருந்துச்சா? இருந்துச்சு. ஒரு வசனம் தேடுங்க, சொல்லித்தரேன். ஒரு கலசத்தை எடுத்து அதுல ஒரு ஓமர் அளவு மண்ணாவை போட்டு
உன்னுடைய சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில வை. அடுத்து அது காக்கப்படும்படிக்கு ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் உடன்படிக்கை பெட்டி உள்ள வைத்திருந்த ஒரு கலசத்தில் மன்னா உள்ள வைக்கப்பட்டிருந்த ஒரு பாத்திரம். அல்லேலூயா. எப்படி சந்தேகமா பாக்குறீங்க? அல்லேலூயா. அத்தனை காலம் வரையிலையும் அது கெட்டு போகாம அதே இது இஸ்ரவேல ஒரு ஹோமர் வச்சுட்டு சாயங்காலம் இருந்தது காலையில சாப்பிடலாம்னு வச்சிருந்தாங்க. காலையில பூச்சி பூசை பிடிச்சி போய் ஒரு மாதிரி புழு வந்து போகும். ஆனா இதே மண்ணாவ சாட்சி பெட்டிக்குள்ள வைத்திருந்தார்கள். சந்ததியாருக்கு அதை காட்டும்படி. சந்ததிக்கு இல்ல, சந்ததியாருக்கு. அப்படிப்பட்ட மண்ணாவை தான் நம்ம பெற்றிருக்கிறோம் பாருங்களேன். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த மறைவான மண்ணாவை ஆண்டவர் நமக்கு தருவாரு. அந்த மறைவான மண்ணாவை இன்னைக்கு நம்முடைய கரங்களில தந்திருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்க தானே ஆண்டவர் அந்த மறைவான மண்ணாவை அந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து எடுத்து நம்ம கரத்துல தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த பணிகாரத்தை ருசி பாருங்க. ஹல்லேலூயா. இந்த இதை ருசி பார்க்க ஆரம்பிக்கிற நேரத்துல இந்த ருசி அவ்வளவு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த பலத்துல நடப்போம், இதை புசிச்சு நடப்போம். இந்த பலம் நம்மளை கொண்டு போகும் போயிட்டே இருக்கும். கீழே விழுந்த அளவு உருண்டு எந்திரிப்போம். இது சாப்பிட்ட வெள்ள நம்மளை கொண்டு போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய பள்ளத்துல விழுந்தாலும் குதிச்சு மேல வர்றதுக்கு பலன் உண்டாகும். இந்த மன்னாவின் பலன் அவ்வளவு மகிமையான பலன். அந்த பலனை புசித்து அப்படி புசித்து மேல போய்கிட்டே இருந்தோம். அந்த ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எலியாவை பார்த்துட்டு, ஏய் எந்திரி சாப்பிடு, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அந்த மறைவான மன்னா அவனை போஷித்து அவனை நடத்துகிறது. 40 நாள் இரவும் பகலும் நடத்திருக்கிறான். அல்லேலூயா. சாயங்காலம் ஆனதும் ஒளிந்து போய் எங்கேயாவது மறைவிடத்துல படுக்கதான் தோணுமே தவிர, அது இந்த பலன் 40 நாள் இரவும் பகலும் நடக்க உதவியது. அல்லேலூயா. இந்த மறைவான மன்னாவை ஒவ்வொரு நாளும் புசிப்போம். அவரே ஜீவாப்போம், அவர் புசிப்போம். அதுதான் நமக்கு பலன். அல்லேலூயா. ஓகே, அடுத்து இரண்டாவது பார்க்கிறோம், பெண்மையான குறிக்கல். இது எதுக்குன்னா, இது வந்து ஒரு வெற்றியின் அடையாளத்தை தான் இந்த குறிக்கல் என்ன செய்து காட்டுது. ஓகேவா? எப்படின்னா, இது நீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வருங்க, டைம் செஞ்சு எல்லாம் பாருங்க. என்னன்னா, இது வெற்றியின் அடையாளமாக இது என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது. இப்ப எப்படின்னா, ஒரு விளையாட்டு போட்டி நடக்குதுன்னு வைங்களேன். அந்த விளையாட்டு போட்டியில அந்த நாட்களில் ஒருத்தர் ஜெயிச்சுட்டாருன்னா, அவருக்கு வெண்கல் ஒண்ணு, வெள்ளையான ஒரு கல் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு கொடுப்பார்கள். இப்போ அடுத்த இன்னொரு பகுதியில என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்குதுன்னு வைங்களேன். ஒருத்தர் நிரபராதி என்று குற்றம் சாட்டப்பட்டவன் நிரபராதி என்று சொல்லிட்டாங்கன்னா, அவனுடைய கரத்துல ஒரு வெண்மையான ஒரு கல் என்ன செய்வார்கள், கொடுப்பார்கள். குற்றவாளி யாரா இருக்கிறார்களோ அவருடைய கரத்துல கருப்பான ஒரு கல்லை கொடுப்பாங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த நியாய தீர்ப்புல அவன் ஜெயித்து விட்டான், அதனால அவனுக்கு வெள்ளை கல், நீ தோற்றுவிட்ட உனக்கு கருப்பு கல். நம்ம வெள்ளை கல் வாங்கணுமா, கருப்பு கல் வாங்கணுமா?
நியாயஸ்தானத்துக்கு முன்னால நிக்க போகிறோம், என்ன கல்லா வாங்க போறோங்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வெண்கல்லை நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. ரோமர் 8:33 வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 8:33 தேவனே அவர்களை நீதிமான்களாக்குவார். அவரே எழுந்தும் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக வாதாடி அந்த வெண்கல்லை நமக்கு வாங்கி கொள்ளணும்னு அவர் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றத நம்ம கேட்டோம்னா நமக்கு ஜெயம் உண்டாகும். அவர் சொல்றத கேட்காம ஏதாவது வாய் கொள்ளிட்டோம்னா தோல்வி ஆயிடும். அவர் சொல்லுகிறத கேட்டு கொண்டுக்குள்ள இருக்கிற பாருங்க, அவர் நியாயம் சரிச்சிட்டு இருக்கிறாரு. நமக்காக வாதாடிட்டு இருக்கிறாரு. நம்ம எதுவும் பேசாம அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வோம். அவர் நமக்கு ஜெயத்தை வாங்கி கொடுப்பாரு. அவர் அந்த வெண்கல்லை நமக்கு வாங்கி கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை, அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த புதிய நாமத்தை என்ன, அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனுமே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா. இப்போ அந்த கல்லை கொடுக்கறாங்க பாருங்களேன், இது ஆண்டவர் செய்கிற காரியம். எப்படின்னா அந்த கல்லை ஆண்டவர் நம்ம கிட்ட தந்து, அது தரும் எப்படி தருகிறார்னா, ஒரு புதிய பெயரை எழுதி ஆண்டவர் நம்ம கிட்ட தருகிறாரு. அந்த பெயரை கூப்பிடுவோம், நம்ம மட்டும்தான் திரும்புவோம். நம்ம பேர் வந்து இன்னொரு பேரு இருக்காது. வேற ஒருவரும் அறியப்படாத ஒரு நாமத்தினால ஆண்டவர் நம்மை அழைப்பாரு. அந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அந்த பாக்கியத்துக்குள்ள போகிறவங்க போல ஒரு பாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் நம்மை கூப்பிடுகிற பாக்கியம். இந்த பெயரை சொல்லி கூப்பிட்டாலே நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பெயரையும் சொல்லி கூப்பிடுவாரு. அந்த புதிய நாமத்தினால அவர் அழைப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்ப நடக்கும் தெரியுமா? அதான் நமக்கு நித்திய நாமம் பார்க்கல. அந்த ஏசாயா வாசிங்க 56:5 வாசிங்க. ஏசாயா 56:5 சீக்கிரம் வாசிங்கள. நான் அவர்களுக்கு என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். ஏசாயாலே எழுதிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அடுத்து 62:2 வாசிக்கிறோம், அவர்கள் புது நாமத்தினால அழைக்கப்படுவார்கள் என்று. அல்லேலூயா. அவர்கள் புதிய நாமத்தினால் அழைக்கப்படுவார்கள். அந்த வாக்கியம் அவருடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட இந்த புறஜாதி என்று நினைத்து எல்லா மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டு அவருடைய ஜனத்திற்கே ஆண்டவர் அந்த நாமத்தை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பெர்கமோ சபையின் சூழ்நிலையில் இருக்கிற சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்திப்பா போல ஒருவனாய் என்னை மாற்றி காட்டுகிறேன். உமக்கு சாட்சியாய் என்றானே, அந்த ஒரு வாக்கியம் எனக்கு வேணாண்டுகிறேன். உமக்கு சாட்சியாய் இருக்கணும். அதுக்கு முன்னாலே எங்கேயுமே அந்திப்பாவை குறிச்சு நம்ம பார்க்கவே முடியாது. அவர் ரத்த சாட்சியை மறித்த உடனே ஆண்டவர் பேர்ல எழுதி வச்சுட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவருக்காய் நெஞ்ச அந்த சாட்சி, ஆண்டவரை மறுதளிக்காமல் இருந்த அந்த சாட்சி. அல்லேலூயா. நமக்கு முன்பாக நான் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ நாட்டுகிறேன்.
மனுஷனுக்கு முன்னாலே நமக்கு சாட்சி குறைவா இருக்கிறது. ஆண்டவர் எப்படி நம்மளை சாட்சியாக வைப்பாரு? அல்லேலூயா. மனுஷனுக்கு முன்னால மாற்றம் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக இருக்கணும். எந்த மனுஷன் நம்மை தீமையா நினைச்சாலும் அவர் சாட்சி கொடுத்தாரோ. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய உண்மை என்னன்னு நமக்கு தெரியும். செவி கொடுப்போம். நியாய தீர்ப்பு சமீபமாக இருக்கிறது. பழைய 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 கிரியைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகி ஆண்டவர் பக்கமாய் திரும்புவோம். அவர் நமக்கு அந்த மறைவான மன்னாவை தருவாரு. அல்லேலூயா. இந்த மறைவான மன்னாவை தருவாரு. அந்த வெண்மையான குறிக்கல்லையும் கொடுத்து அதுல பெயரையும் எழுதி கொடுப்பாரு. அல்லேலூயா. அவருடைய கரத்தினால எழுதுகிறது நம்ம பேரை அவர் எழுதுகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நடிகருக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு சாதனையாளர்கள் பின்னாலேயும் ஒரு ஆட்டோகிராஃப் கொடுங்க, ஒரு என் பேரை எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அலைந்து திரிகிறார்கள். ஜீவனுள்ள தேவன் அவர் சொல்லுகிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் எழுதி தரேன்றாரு. அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். எல்லாரும் எழுதுங்க, பரிசு பாருங்க, ஒப்பு கொடுத்த முடிவாங்க. கண்களை கூடிய ஆண்டவரே, எங்களுக்காக உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். புதிய நாமத்தினால் எங்களை ஒவ்வொருவரும்
Hallelujah. 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 Hallelujah.